முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். முதலமைச்சரின் வீட்டு அருகே உள்ள அவருக்கு சொந்தமான முருகன் கோவிலில் பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபட்டார். எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட சப்பானிப்பட்டியில் உள்ள அருந்ததியர் காலனியில் பொதுமக்களுடன் இணைந்து பொங்கல் விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். அங்குள்ள விநாயகர் மற்றும் சக்தி மாரியம்மன் கோவில்களில் ஏற்பாடு செய்திருந்த அன்னதான நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் இணைந்து முதலமைச்சரும் உணவருந்தினார். முன்னதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை புனித தோமையார் மலையில் உள்ள ஆயுதப்படை வளாகத்தில் காவலர்களின் குடும்பத்தினருடன் தைப்பொங்கலை கொண்டாடினார். அப்போது பேசிய அவர், தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு காவல்துறையின் பங்களிப்பு அளப்பரியது என்று குறிப்பிட்டார். காவலர்களுக்கான உடல் பரிசோதனை திட்டம், வீட்டு வசதி திட்டம், சிறப்பு அங்காடிகள் திட்டம் உள்ளிட்டவற்றை தமிழக அரசு செயல்படுத்தியதை அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். காவல் ஆளுநர்களின் மிகை நேர பணிக்கான மதிப்பூதியம் 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் வெகுவாக நிரப்பப்பட்டு காவல்துறை சிறப்பாக செயல்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சிறப்பாக பணிபுரியும் காவலர்களோடு இந்த தை பொங்கல் திருநாளை கொண்டாடுவதில் தாம் மட்டற்ற மகிழ்ச்சியடைவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்.